பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் பிரபாஸ் ஆக்டிங்கில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்க சலார படமாக எப்படி இருக்குன்னு விவரமாக பார்த்துருவோம். உயிரையும் தாண்டின நட்போட பழகிற சிறு வயது நண்பர்கள் வரதராஜா அண்ட் தேவா. ஒரு கட்டத்தில் தேவா வரதராஜாவை விட்டோம், பிறந்த இடத்த விட்டோம், வெளியே போக வேண்டியிருக்கு. இங்கே சலார்னு டைட்டில் கார்டு போட்டு கட் பண்ணி 25 வருஷம் கழித்து காட்டுறாங்க. படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் வேறு டைரக்ஷன்லையும் செகண்ட் ஆஃப் வேறு டைரக்ஷன்லையும் போகும். பட் ரிசல்ட் ஒன்று தான், அது செகண்ட் ஆஃபில் ஒரு ட்விஸ்ட்டோட ரிவீல் ஆகும். ஃபஸ்ட் ஆஃபில் நாமளே கெஸ் பண்ணிவிடுவோம் ஒரு கட்டத்தில் இதுதான் நடக்க போகுதுன்னு. பிரபாஸோட பாடி லாங்குவேஜ் அண்ட் கேரக்டர் டிசைனை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. பிரபாஸோட டைலாக்ஸை விட அவர் போடக்கூடிய சண்டை காட்சிகள் தான் படத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். சில படங்களில் ஓவர் ஃபைட் சீன்ஸ்லாம் இருந்து நூற்றுக்கணக்கான பேர் அந்த ஹீரோ அடித்து போட்டால் ஹே எப்படுறான்னு கலாய்ப்போம். பட் சலாரில் ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸும் இருக்குது, ப்ளஸ் நூற்றுக்கணக்கான ரவுடிகளை பிரபாஸ் கொலையும் செய்கிறாரு, இருந்தும் கலாய்க்கவே தோணலை. ஏன்னா மலா மாதிரி ஆள் இருக்கிறாருங்க. பாடி லாங்குவேஜை பார்த்தா இவர் 100 இல்லையா 500 பேரை கூட பந்தாடலாம்னு நினைக்கிற அளவுக்கு பிரபாஸோடைய லுக் இருந்தது. ரெண்டாவது, குட்டி குட்டி விலங்குகளை டைனோசர்ஸ் சாகடிக்க பெருசாலாம் ஒன்றும் பண்ண தேவையே கிடையாது. வாழை சொல்லட்டடிக்கணும், காலை தூக்கி வச்சு மிதிச்சலே போதும் செத்து போவோம். அதே போல் தான் பிரபாஸோட ஃபைட் சீக்வன்ஸுமே இருந்தது. சும்மா நடந்து போய்கிட்டே காலை எட்டு உதப்பார், மிதிப்பார், கையால் அடிப்பார், ரவுடிகளில் செதறுவானுங்க. பார்க்க நல்லா இருந்ததுங்க. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா நான் லீனியரில் காட்டியிருக்காங்க. அதோடைய லீனியர் லைன் என்னென்னா, சின்ன வயசில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க, 25 வருஷம் கழித்து வரதராஜனை கூப்பிட்டு போவார், இதுதான் செகண்ட் ஆஃப். அதன் பிறகு திரும்ப பிரபாஸ் வெளியே வந்துடுவார், அதுதான் ஃபஸ்ட் ஆஃப். பிரசாந்த் நீல் எடிட்டிங்கில் நான் லீனியராக காட்டினது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. படம் முழுக்க பில்டப் சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ இந்த லாஜிக் அண்ட் பில்டப்லாம் ஓகேன்னு நினச்சி உள்ளே போனீங்கன்னா படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸில் உங்களுக்கு கூஸ் பம்ப் மட்டும்லாம் காத்துட்ருக்கு. பட் லாஜிக் வேணும்னு நினச்சா பல சீன்ஸில் ஹே எப்படி இருந்தாங்க உங்களுக்கு தோணும். ரவி பசுரோடைய மியூசிக் ஓகே ரகமாக தாங்க இருந்தது. கேஜிஎஃப் 2 வந்த மியூசிக்கல் வைப் சலாரில் மிஸ் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனலாக ஃபஸ்ட் ஆஃப் ஓகேவாக இருந்தது, இன்டர்வல் பிளாஸ்டாக இருந்தது, செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது, கிளைமேக்ஸ் பிளாஸ்டாக இருந்தது, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டுமே அங்கே இருக்குது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.